என்னோட பேர் நந்தினி. நான் திண்டுக்கல்ல அண்ணாமலையார் மில்ஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். நான் எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரையும் இந்த பள்ளியில் தான் படிச்சிருக்கேன். இன்றைக்கி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளில் நான் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் டீச்சர்ஸ் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. எல்லோரும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டப்ப டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண என்னோடய டீச்சர்ஸ், எனக்கு வீட்டில் ஃபுல் சப்போர்ட் கொடுத்த என்னோடய பேரண்ட்ஸ், என்னை நான் படிக்க வைக்கிறதுக்கு எப்போயும் தயக்கப்படாத என்னோடய பேரண்ட்ஸ்க்கு இந்த வெற்றியை நான் டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஆம்பிஷன் வந்து ஆடிட்டிங் பண்ணணுன்றது தான். எங்கள் அப்பா கூலி தொழிலாளியாக இருந்தாலும் என்னை படிக்க வைக்கிறக்கு எப்பவும் தயங்காமல் இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி படிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கு. அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சக மாணவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம்லாம், உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கணும். உங்களுக்காக கஷ்டப்படுறவங்க பேரண்ட்ஸை நினச்சி பாருங்கள். ஸோ உங்களாலேயும் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். யார் என்ன சொன்னாலும் உங்களால் முடியுன்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்க தன்னம்பிக்கை எப்பையும் கைவிடாமல் இருந்தீங்கன்னா உங்களாலேயும் உங்கள் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப நன்றி. அண்ணாமலையார் ஸ்கூலில் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு மார்க் வந்திருக்கா, 600க்கு 600 மதிப்பெண் வாங்கியிருக்கா. அதனால் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸு, மேல ஹெச்எம், அவங்க எங்கள் சொந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறான். அவள் இன்னும் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அதை நாங்கள் படிக்க வைக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்க வைப்போம் நாங்கள். வணக்கம், என் பேர் சரவணகுமாருங்க. என்னோடய பொண்ணு நந்தினி வந்து அந்த அண்ணாமலையார் ஸ்கூலில் தான் எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் படித்தாங்க. இப்போ 12வது வகுப்பில் வந்து முழு மதிப்பெண் எடுத்து 600க்கு 600 எடுத்து தேசிப்பட்டுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் வந்து தச்சு வேலை கூலி வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன், மர வேலை தான் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு பொண்ணை படிக்க வச்சுட்டுருக்கேன். அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நான் என்னால் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு கண்டிப்பாக படிக்க வைக்கலாங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். நான் அண்ணாமலையார் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன், பணியாற்றி வருகிறேன். என் பெயர் அகிலா. என் பள்ளியில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற நந்தினி என்ற மாணவி ஸ்டேட் லெவலில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அது எங்களுக்கு பெருமையை தருகிறது. அது அவளுடைய கடின உழைப்பால் பெற்றது. எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க, படிப்புலேயும் சரி மித்த ஆக்டிவிட்டீஸையும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு கலந்துக்குவாங்க. பேச்சு போட்டி எங்கே நடந்தாலும் கலந்துக்குவாங்க. அவங்களுடைய திறமைக்கு டீச்சரோட மோட்டிவேஷன் தான் காரணம். மெயினாக அவங்களும் டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிவிஷன் கொடுத்து அந்த பொண்ணை இந்த அளவுக்கு மார்க் வாங்கிருச்சேன், 600 out of 600 வாங்க வச்சுருக்காங்க. அது எங்களுக்கு கிடைத்த பெருமை. அந்த மாணவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.